buddy, 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 buddy. Buddy, 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 buddy. Gracias.
முதல் கட்டமா வந்து இந்த பொதுக்கூட்டமே வந்து இந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியின் பொழுது எங்கள் சார்பில் நின்று நியாயத்தை மக்களிடத்தில் சேர்த்த ஊடகங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக, இதற்காக குரல் கொடுத்து பாஜகவை ஆளுகின்ற அதிமுகவை தனிமைப்படுத்திய அரசியல் கட்சி தலைவர்களுக்காகவும் இயக்க தலைவர்களுக்காகவும் படைப்பாளிகளுக்காகவும் இதர செயல்பாட்டாளர்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் புலம்பெயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த அந்த புலம்பெயர் தோழமைகளுக்காகவும் நன்றி தெரிவிப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம். இதிலே உங்களுடைய பங்களிப்பு, ஊடகங்கள் பங்களிப்பு வந்து அளப்பரிய பங்களிப்பாக இருக்கிறது, அதை நாங்கள் பேச வேண்டும். இரண்டாவது, தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலை, எதிர்காலம் என்பது எப்படியாக இருக்கப் போகிறது, நம்முடைய பொறுப்பு என்ன, அதை தான் நாங்கள் வந்து இங்கே பேசணும். இன்னைக்கு வந்து மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு, இந்திய அரசு, இங்கே எடுபடி அரசாக இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு, இவர்கள் ஒருபுறமும் மக்களின் சார்பாக நாம் அனைவரும் ஒருபுறம் நின்று கொண்டிருக்கணும். ஆகவே நம்முடைய பொறுப்புகள் என்ன, நாம் எப்படி தமிழ்நாட்டிலே தமிழர்களுடைய உரிமையை நிலைநிறுத்தப் போகிறோம், அது மட்டுமல்லாமல் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் எப்படி நம்மை விடுவித்துக் கொள்ள போகிறோம். ஏன்னா வந்து நீங்கள் கருப்பு சட்டை போடுறது கூட நம்மளுக்கு வந்து உரிமை இல்லாத நிலை இருக்கிறது, நம் கடற்கரையில் போய் நிற்பதற்கு உரிமை இல்லாமல் இருக்கிறது, போராட்டம் நடத்துவதற்கு உரிமை இல்லாமல் இருக்குது. அப்போ இதையெல்லாம் மீறி நம்ம ஒரு ஜனநாயக சூழலை எப்படி நம்மெல்லாம் சேர்ந்து உருவாக்க போகிறோம். ஏன்னால் ஊடகங்களுக்கு இந்த நெருக்கடி நடக்கிறது, செயல்பாட்டாளர்களுக்கு இங்கே இருக்கிறது, படைப்பாளிகளுக்கு இந்த நெருக்கடி நடக்கிறது. ஆக நாம் அனைவரும் ஓர் அணியாக இருக்கின்றோம். இந்த ஓர் அணி வலிமையான அணியாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதில் எங்களுடைய பொறுப்பு என்ன, நாங்கள் எதை பங்களிக்க போகிறோம் என்பதை சொல்வதற்கான கூட்டமாக இருக்கிறது. எங்களுடைய எதிர்கால திட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கப் போகிறது என்பதை பற்றியான விவரங்களை நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே உலக தமிழினத்திற்கு அறிவிக்க இருக்கின்றோம். ஆகவே அதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் இங்கே நடத்துகின்றோம். கடுமையான நெருக்கடிக்கு பிறகும் காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். அதற்கும் மீறி இந்த பொதுக்கூட்டம் வெற்றிகரமாக தமிழர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சார், தமிழக அரசோட தொடர்ந்து ஒடுக்குமுறைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, இதை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதான குற்றச்சாட்டுல அல்ல, கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அதில் குற்றச்சாட்டுங்கிறலாம் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இந்திய அரசு, பாஜக அரசு, குறிப்பாக பாஜகவுக்கு பின்னிருந்து இயங்குகின்ற ஆர்எஸ்எஸ்ஸினுடைய இந்த தமிழின விரோத, தமிழர் விரோத அரசியல் தான் இது அனைத்திற்கும் காரணம். தமிழர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு சட்டை கூடியும் போட முடியாத அளவுக்கு ஒடுக்கக்கூடிய ஒரு வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதை கருப்பு சட்டையை கண்டு இந்த காவி சட்டை அலறுகிறது, காவி சட்டைக்காக காக்கி சட்டை வேலை செய்கிறது, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல். ஆகவே கருப்பு சட்டை வெற்றி பெற வேண்டும், கருப்பு சட்டை நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதான் வரலாறு. அரசியல்வாதிகள் மூலம் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கீங்க, ஆனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, தங்களை போன்ற அரசியல்வாதிகளை உருவாக்க ஆசிரியர்கள் முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ஆசிரியர்கள் வந்து பதவி விலகிட்டே போயிடலாம். இங்க எடப்பாடியை அவர்களை போன்றோ, ஓபிஎஸ் அவர்களை போன்றோ, அல்லது மோடி போன்றோ, அல்லது நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை போன்று, எச் ராஜா அவர்களை போன்றெல்லாம் ஒரு அரசியல்வாதியை உருவாக்குவதற்கு பதிலாக இங்க இருக்கக்கூடிய அரசு, இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் பணியை ராஜினாமா செய்து விட்டு போவதுதான் தமிழக எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும். தொடர்ந்து நவோதயா பள்ளிகள், அதுக்கப்புறம் யோகா வகுப்புகள் தமிழகத்துல தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக செயல்படவில்லை, ஆகவே தனியாருக்கு ஒப்படைக்கணும் நித்தி ஆயோக் அறிக்கை கொடுத்திருக்காங்க. நித்தி ஆயோக் என்பதை உருவாக்கியது மோடி அரசு, தங்களுக்கு நித்தி ஆயோக் என்ன சொல்லுதோ அது மோடி அரசு நடைமுறைப்படுத்துது. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தெல்லாம் தனியார் கம்பெனிகள், அதாவது கார்பரேட்டுகள் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு நடுவில் மறுபடியும் நவோதயாங்கிற பள்ளிக்கூடத்தை கொண்டு வரதான் ஒன்னும் மும்மொழி கொள்கை இங்க திணிக்கிறது.
திணிச்சுட்டு அது ஒரு மாவட்டம் ஒரு 30 ஏக்கர் நிலம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஒதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலம் வந்து இந்த நவோதயாக்கா கொடுக்குறாங்க. அவங்க இந்த நிலத்தை எல்லாம் வாங்கினதுக்கு பிறகு இங்கே குஜராத்திகளுக்கு சாதகமான கார்பரேட்டுகள் இடத்துல இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் ஒப்படைக்க போகுது. ஆகவே இது வந்து ரியல் எஸ்டேட் கொள்ளை. இது தமிழ்நாட்டில் ஒரு 1000 ஏக்கர் நிலத்தை திருடுறதுக்காகவும் அதை வைத்துக்கொண்டு தமிழர்கள் மீது ஒரு மும்மொழி கொள்கையை திணித்து இந்தியை திணிக்கின்ற சமஸ்கிருதத்தை திணிக்கின்ற வேலையை செய்வதாக ஒரே காலில் 2 மாங்க அடிப்பது போன்ற வேலையை தான் இந்த பாஜக அரசு செய்து வருகிறது. அதற்குத்தான் நவோதயா கொண்டு வரப்படுகிறது. தமிழக அரசியல்ல கமலஹாசன் குதிப்பதா ஒரு சொல்லியிருக்காரு. 100 நாள்ல தேர்தல் வந்தாலும் நாங்கள் அதில் போட்டியிட்டு ஜெயிப்போம் திரைப்பட கலைஞர்களுக்கு குறிப்பா இப்போ அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லக்கூடிய கலைஞர்களுக்கு ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் வந்து ஒரு செய்தி கொடுத்துட்டாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுதே வந்து வந்த அந்த ஆதரவு தெரிவித்த அந்த நடிகர்கள் இடத்துல யாரும் செல்ஃபி கூட எடுத்துக்கல, சேர்ந்து போட்டோ கூட எடுத்துக்கல. ஆக அவர்களை பெரிய நடிகர்களாக பார்த்து ஒரு கரகோஷம் எழுப்புறதோ அவர்கள் கூட போய் சேர்ந்து நிற்கிறதோ அந்த வேலையை செய்யலை. இவர்களுக்கு கோரிக்கை முக்கியம் என்பதை ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. அந்த நடிகர்களினுடைய அந்த பாப்புலாரிட்டியை வைத்துக் கொண்டெல்லாம் ஆட்சி அமைத்து விடும் என்று நம்பினார்கள்னால் அவர்கள் ஒரு பெரும் தோல்வியில் சென்று முடிவார்கள். ரெண்டாவது, இங்கே இருக்கிற மக்களுடைய அன்றாட போராட்டத்திற்கு வந்து பங்கேற்காத நடிகர்களுக்கு மக்களுடைய பிரச்சனை புரியாது. ஏற்கனவே இப்படி பண்ணதுனால தான் 40 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம். மறுபடியும் ஒரு 40 ஆண்டு பின்னடைவை வந்து இந்த பெரும் நடிகரிடத்தில் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை சீரழித்து விட மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்களின் மீது எங்களுக்கு இருக்கிறது. உங்களை போன்ற கலச்ச ஏற்பாட்டாளர்கள் இது மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு இல்லைங்க. நாங்கள் வந்து எது சரியான அரசியல் என்பதை மக்களிடத்தில் சொல்லக்கூடியதா எங்கள் வேலை. மக்கள் எது சரியான அரசியல் என்று புரிந்து கொண்டார்கள் என்றால் அதிகாரம் மக்களிடத்தில் வந்துடும், அரசியல்வாதிகிட்ட கிடையாது. மேற்குலகத்தில் வந்து எந்த அரசியல்வாதிக்கும் முக்கியத்துவம் கிடையாது. நம்ம ஊரில் போகிற மாதிரி 10 காரில் போகிறதோ டிராஃபிக் நிறுத்துகிற வேலையெல்லாம் அங்கே நடக்காது. அங்கே சாதாரண மக்களோட ஒன்று மக்களோட மக்களாக தான் அங்கே அரசியல்வாதி நிற்க முடியும். அங்கே ஏனால் மக்கள் அரசியல் உணர்வு பெற்றிருக்கிறான். அதனால அங்கே அரசியல்வாதிகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அங்கே அரசியல்வாதிகள் மக்களுக்கு வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள். இங்கே நம்மை வேலைக்காரர்களை அடிமையில் நடத்தக்கூடிய அரசியல்வாதி இருக்கிறார்கள். ஆகவே மக்கள் அரசியல் உணர்வு பெற்று விட்டார்கள் என்றால் இந்த அரசியல்வாதிகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். அரசை மக்கள் கட்டுப்படுத்துவார்கள், அரசை மக்கள் நடத்துவார்கள். ஆகவே மக்களுக்கு தான் இந்த அரசும் அதிகாரமும் இருக்கும் என்பதை நாங்கள் உணர்த்துவதற்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் துவக்கி வருகிறோம், நடத்தி வருகிறோம். இதுக்குதான் எங்க இயக்கம் இதுக்கு அடுத்த காலங்களிலே செயல்படும். சார், இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சி வந்தா தமிழகத்துக்கு நல்லது செய்ய நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவி வைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா அது கலெக்டர் ஆஃபீஸ், கலெக்டருக்கு என்ன மாவட்ட அதிகாரம் இருக்குதோ அதே அதிகாரம் தான் இங்கே முதலமைச்சருக்கு இருக்குது. எதுவாக இருந்தாலும் மீன் நம்ம படகு கொண்டு போய்ட்டால் நல்ல கடிதம் எழுதக்கூடிய அளவுக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஒரு மாவட்ட அளவிலான ஒரு அதிகாரத்தை வைத்து கொண்டு ஒரு மாநிலத்தை கட்டுப்படுத்துவதோ நடத்துவதோ என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆக இங்கே வந்து ஒரு மாநில ஆட்சி என்பதோ இந்த மாநிலம் இந்த சட்டசபை சட்டத்தை இயற்றுகின்ற இந்த சபைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இங்க இயற்றக்கூடிய தீர்மானத்தை வந்து மத்திய அரசு அங்கீகரிக்கிறது இல்ல, உச்சநீதிமன்றம் அங்கீகரிக்கிறது இல்ல, ஏன் உயர் நீதிமன்றமே அங்கீகரிக்கிறது இல்லைங்கிற நிலைமைதான் இங்க வந்து நின்று இருக்கும் பொழுது மாநிலத்துக்கு இங்க முதலமைச்சருங்கிறதுக்கு எதுக்கும் இல்லாத ஒரு ரப்பர் ஸ்டாம்பா தான் இருக்கிறாரு. அவ இந்த அதிகாரத்தை வச்சுக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. இது வரைக்கும் இருந்த மாநில முதலமைச்சர்கள் மத்திய அரசு என்ன சொல்லிச்சோ அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதனாலதான் இவ்வளவு பேரழிவு நமக்கு வந்திருக்கு. ஆகவே இதையெல்லாம் இந்த மாயை பிம்பங்கள்ல இருந்து முதலமைச்சரான எல்லாம் மாத்திரலாங்கிற அந்த மாயையிலிருந்து பிம்பத்துல இருந்து மாறணும். இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வரிசையில் நின்று ஓட்டு போட்டால் எல்லாத்தையும் மாத்திரலாம், அது வந்து ஒரு சொர்க்கத்தை உருவாக்கிடலாம் அப்படின்னு நம்பக்கூடிய நம்ம அதுலேருந்து வெளியே வரணும். அதான் திரும்ப சொல்றோம், தேர்தல் முறை தோல்வி அடைந்து விட்டது. சார், இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் மாணவர்கள் வந்து ரோட்டில் வந்து போராடுறாங்க. ஆனால் மாணவர்கள் வந்து யாரு வந்து அரசியல் செய்யணும் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறோம். அப்படி மாணவர்கள் வந்தால் தமிழக மக்கள் ஆதரிப்பார்களா மாட்டார்களா? மக்கள் தாங்க மாணவர்கள், மாணவர்களாக மக்களோடு ஒரு அங்கமாகத்தான் மாணவர்கள் இருக்கிறார்கள். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆகவே வந்து மக்கள் மாணவர்கள் எல்லாரும் ஒன்றாக தான் இருக்கிறாங்க. வாக்கு வங்கிய மையமா வச்சு இங்க ஒரு சாதி அரசியல், தமிழ்நாட்டுல ஒரு சாதி அரசியல் நடந்துட்டு இருக்குது. இத ஒவ்வொரு தமிழ் தேசியம் பேசுறவங்களும் குறிப்பா சீமான் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றாரு. திருமுருகன் காந்தி என்ன சொல்லுவாரு இந்த சாதிய கட்டமைப்பை உடைக்க நீங்க என்ன வேலை செய்ய? தேர்தல் அரசியல் முறை சாதியை வலுப்படுத்தும். ஏன்னால் வந்து சாதி தொகுப்பாக தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதுக்காக தான் வந்து இங்கே அமைப்பு முறையே இருக்குது. தத்துவத்தின் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கிறதே கிடையாது. ஏன்னா மக்கள் யாரும் அரசியல் படுத்துறதே கிடையாது. இந்த தலைவர் அந்த தலைவர் திட்டுவார், அந்த தலைவர் இந்த தலைவர் திட்டுவார், இவங்க 3 பேர் வேற யாராவது திட்டுவாங்க.
அப்ப இதுல வந்து அரசியல் தத்துவம் எல்லாம் பேசுறதே கிடையாது. மக்கள் இயல்பாக சாதியாக ஒரு வாக்கை வாங்கிட முடியும் நம்ப கூடிய தன்மை இருக்காங்க. தேர்தல் அரசியல் வளர வளர சாதி அரசியல் வளர்ந்துகிட்டே இருக்கு. தேர்தல் அரசியலுக்கு மாற்றதை நீங்க முன்வைக்கிறீங்க. மக்கள் அரசியல் தான் நாங்கள் முன்வைக்கிறோம். மக்கள் அரசியல் என்பது இந்த தேர்தலுக்கு அப்பாற்பட்ட ஒரு வலிமையான அரசியல் முன்னாடி. ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு வருவீங்கன்னா எங்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதனால் என்ன தேர்தலுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க. தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு வலிமையான அரசியல் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிர்ணயிக்கும். குறிப்பாக அயோத்திதாச பண்டித அவர்களை எடுத்தாலும் சரி, வஉசி அவர்களை எடுத்தாலும் சரி, அல்லது சிங்கார வேளரை எடுத்துக்கொண்டாலும் சரி, தந்தை பெரியாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜீவாவை அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெருஞ்சித்தனார் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாமெல்லாம் உயர்த்தி பிடிச்சக்கூடிய நம்மாழ்வர் வரைக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னா தேர்தலுக்கு அப்பாற்பட்ட வேலை செஞ்சாங்க. இப்போ நம்மாழ்வார் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அவர் நடத்திய போராட்டம் தான் இன்னைக்கு காவிரி டெல்டாவில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அப்போ நம்மாழ்வாரால் அவர்களால் கொண்டு நம்ம காலத்தில் நம்ம பார்த்தோம். நம்ம தேர்தலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனுஷன் வேலை பார்த்தார். அப்படிப்பட்ட அரசியலை தாங்க நாங்கள் வந்து சொல்கிறோம். நம்ம இந்த போய் தேர்தலில் ஓட்டு போட்டு அதை வந்து கவுன்சிலர் ஆகிறது அல்லது வார்டு மெம்பர் ஆகிறது எம்எல்ஏ ஆகிறது எம்பி ஆகிறதெல்லாம் கனவுகளை விட்டுவிட்டு நம்மாழ்வாரை போல பெருஞ்சித்தனாரை போல தோழர் ஜீவாவை போல சிங்கார வேளரை போல தந்தை பெரியாரை போல எல்லாரும் களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சா நாடு முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப தமிழ்நாடு என்பது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகரம். அது நதிகளை இல்லைங்க, நதிகளை இணைப்போம் அப்படிங்கறதே வந்து மக்களை ஏமாத்துகின்ற வேலையா இருக்கு, திசை திருப்புகின்ற வேலையா இருக்கு. நதிகள் இணைச்சதுக்கு அப்புறம் நதியை யார் கட்டுப்படுத்த போறாங்க? இந்த நதியை வந்து யார் வந்து ஒழுங்காற்ற போறாங்க? ஏற்கனவே காவிரி மேலாண்மை வரைக்கும் நம்மளுக்கு காவிரியில் தண்ணியே வராத பொழுது காவிரி புஷ்கர விழாவை நடத்துறாங்க. இங்கே காவிரி ஆத்து இணைப்பை வந்து நடத்துறாங்க. நாடே இணைக்கக்கூடிய வேலையை செய்யாத பொழுது ஆற்று இணைக்கிறதுங்கிறது மக்களை திசை திருப்புற வேலை. இங்கே வந்து ஒன்றும் இல்லைங்க, குப்பை கூட்டுறது, குப்பை அள்ளுறோம், சுத்தமான இந்தியா சுத்தமான இந்தியான்னு பேசக்கூடியவங்க இங்கே குப்பை பொறுக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் பொறுக்கக்கூடியவர்கள், அதையெல்லாம் பொறுக்கி பொறுக்கி குப்பையாக கிடக்கூடியதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி இந்த நகரத்தை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய அந்த நபர்கள், அந்த குப்பை பொறுக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மேல 28% ஜிஎஸ்டி கொண்டு வந்துருக்காங்களா? அப்ப நீ குப்பை பொறுக்கிறவங்களும் 28% டாக்ஸ் போட்டுருக்கீங்க. அப்ப நீ குப்பையை குப்பை இல்லாத இந்தியா உருவாக்கன்னு சொல்றது எப்படி ஏமாற்று வித்தையோ அதேதான் இப்ப நடக்குது. யாரும் யார்கிட்டையும் சம்பளம் வாங்காம வீதியில இறங்கி நம்ம போடுற அந்த குப்பை பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் பொறுக்கி எடுத்து அந்த அசுத்தங்களுக்கு நடுவில் செயல் பண்ணி நம்ம நகரத்தை எல்லாம் சுத்தமா வச்சுக்கக்கூடிய அந்த தொழிலாளியின் மீது 28% வரிய போட்டுட்டு இன்னொரு பக்கம் சுத்தமான இந்தியா உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி தொடப்ப கடையை தூக்கிட்டு போகக்கூடிய மோடி பண்ணக்கூடிய ஏமாற்று வேலை தான் இந்த நதிநீர் இணைப்பு என்கின்ற வேலை. அதுக்கு ஒரு நல்ல சாமியார் கிடைச்சிருக்காரு. அவரும் சுற்றுப்புற சூழலை சீரழித்தவர் தான். இவங்க எல்லாம் சேர்ந்து சீரழிவு வேலையை செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் நாம் ஏமாற முடியாது. சார், இப்போ இந்த கலப்பணி கலப்போம் வந்து டெல்லியில் வந்து விவசாயிகள் வந்து இப்போ வரையும் போராடி தான் இருக்காங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்கான எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கல. அதாவதுங்க, நீங்கள் 1857 ஆரம்பித்த விடுதலை போராட்டம் 1947 வரைக்கும் நடக்குதுங்க. அது உடனடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். இப்போ தான் விவசாயிகள் பிரச்சனை, இப்போ தான் மாணவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மாணவர்கள் வீதிக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மாணவர் வந்திருக்கிறாங்க. நீட்டு போராட்டத்துக்கு மாணவர் வந்திருக்கிறாங்க. இப்போ தாங்க தமிழ்நாடு என்பது ஒரு புத்துணர்ச்சி மிக்க 60களில் இருந்ததை போன்ற தமிழகமாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த தமிழகம் ஆரோக்கியமான தமிழகம் இருக்கு. ஏன்னா இதில் வந்து யாரும் தலைவன் கிடையாது. நாங்களும் தலைவராகிறதுக்கெல்லாம் இங்கே யாரும் வரலை. இங்கே மக்கள் தான் தலைவர்கள், மாணவர்கள் தான் தலைவர்கள், இளைஞர்கள் தான் தலைவர்கள். கோரிக்கை தான் தலைமை. அந்த கோரிக்கையை தலைமையாக வச்சு எல்லாரும் போராட வர்றோம். இதில் திருமுருகனை கைது பண்ணானா, டைசனை கைது பண்ணானா, இளமாறனை அருண்குமாரையோ அல்லது வளர்மதியையோ கைது பண்ணி போட்டாலும் போராட்டம் நிற்காது, நிற்க போகிறது இல்லை. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனம். ஒரு வெற்றிகரமான ஒரு புரட்சிகரமான அரசியலை தமிழ்நாடு மக்கள் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அந்த அரசு பயப்படும். அன்பான தோழர்களே, பொதுக்கூட்டம் தொடங்க இருக்கிறது. முதலாவது நிகழ்வாக தொடர்ந்து பாசிசத்தை தோலுரித்த கர்நாடகா சேர்ந்த எழுத்தாளர் தோழர் கௌரி லிங்கேஷ் அவர்களை படுகொலை செய்த அந்த கும்பல், அதே போல நீட் தேர்வு என்ற ஒரு அயோக்கியத்தனத்தை நம் மீது திணித்து ஒரு கொலையை நிகழ்த்திய பாசிச கும்பலின் அந்த வெறியாட்டத்துக்கு பலியான தோழர் டாக்டர் அனிதா அவர்களுக்கும், தமிழ் தேச போராட்ட கழகங்களில் முன்னணி வீரராக நின்ற ஐயா வீர சந்தானம் அவர்களுக்கும், தமிழர் விடியல் கட்சியின் சார்பாகவும் மே 17 இயக்கத்தின் சார்பாகவும் இங்கிருக்கிற குழுமியிருக்கிற தமிழர்களின் சார்பாகவும் தோழர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அதற்காக
மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் அருள்முருகன், தோழர் பிரவீன், தோழர் லேனா குமார், தோழர் திருமுருகன் காந்தி மற்றும் தமிழர் விடுதலை கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் டைசன், ஒரு தமிழர் விடுதலை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் இளமாறன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாசிசத்தால் பலியாகப்பட்ட தோழர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது. தமிழ் தேசிய போராளி ஐயா வீர சந்தானத்திற்கு முதலாவதாக மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி வீர வணக்கம் செலுத்துவார். வீர வணக்கம், வீர வணக்கம், வணக்கம், வீர வணக்கம். தமிழ் தேசிய போராளி, தமிழ் தேசிய போராளி ஐயா வீர சந்தானத்திற்கு வீர வணக்கம், வீர சந்தானத்திற்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தோழர் வீர சந்தானத்திற்கு வீர வணக்கம், வீர சந்தானத்திற்கு வீர வணக்கம். பாசிசத்தால் தன் கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் கோழைத்தனமாக சுட்டுக் கொல்லப்பட்ட கர்நாடகாவை சேர்ந்த எழுத்தாளர் தோழர் கௌரி லங்கேஷ் அவர்களுக்கு மே 17 தமிழர் விடுதலை கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் இளமாறன் அவர்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிறார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தோழர் கௌரி லங்கேஷுக்கு வீர வணக்கம், கௌரி லங்கேஷுக்கு வீர வணக்கம். அடுத்ததாக போராடி பெற்ற சமூக நீதியை அடிமைகளை பயன்படுத்தி அழித்தொழித்ததன் விளைவாக நம் முன்னால் ஒரு டாக்டராக இருந்திருக்க வேண்டிய டாக்டர் அனிதாவை கொலை செய்த பாசிசவாதிகளுக்கு சம்பட்டி அடி கொடுக்கும் விதமாக தமிழகத்தை திரண்டுதல் செய்த டாக்டர் அனிதா அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த தமிழர் விடுதலை கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் டைசன் அவர்களை வீர வணக்கம், 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 வீர வணக்கம். டாக்டர் அனிதாவுக்கு வீர வணக்கம், டாக்டர் அனிதாவுக்கு வீர வணக்கம். அடுத்ததாக வெளியில இருக்கேன். நிகழ்வை தொடங்கி வைக்குமாறும் தொடக்க உரையாகும் வரவேற்புரை நிகழ்த்த மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் பிரவீன் அவர்களை அழைக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, இனத்தருடைய இனத்திற்கான விடுதலைக்கு போராடிய நால்வர்களை இந்த மத்திய பாஜக அரசும் மாநில எடுபடி அரசாக இருக்கக்கூடிய எடப்பாடி அரசும் போராளிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சுமார்
நான்கு மாதத்திற்கு மேலாக சிறையில் அடைத்திருந்தது. ஆனால் நெருப்பை எப்பொழுதும் மூடி வைக்க முடியாது என்பது அம்பலமாய் இருக்கிறது. உச்ச குடிமி மன்றமான உச்ச நீதிமன்றமும் அதை ஆதரித்து வழக்காடிய அட்டர்னி ஜெனரல் அவர்களுக்கும் இவர்கள் விடுதலை என்பது நீதிமன்றம் கொடுத்ததல்ல, மக்கள் மன்றம் இவர்களை விடுதலை செய்துள்ளது. அலைகட என திரண்டிருக்கும் தமிழ் உணர்வு நெஞ்சங்களே, நால்வர் விடுதலையான பின்னர் எந்த அரசியல் நோக்கத்தோடு பார்வையை வைக்க போகிறார்கள் என்று கேட்க வந்திருக்கும் அத்தனை தோழமை முன்னோடி இயக்கத்தினருக்கும் தோழமை நண்பர்களுக்கும் மே 17 இயக்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மேடையில் உட்கார்ந்திருக்கும் தமிழர் விடுதலை கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான இளமாறன் அவர்களையும் தமிழர் விடுதலை கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான டைசன் அவர்களையும் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான திருமுருள் அவர்களையும் வரவேற்று, அன்பார்ந்த தோழர்களே, இந்த பாசிச கும்பல் என்பது ஒரு ஜனநாயக தன்மையை சிறையில் அடைக்கலாம், ஆனால் மக்கள் போராளிகளை என்றும் சிறையில் அடைக்க முடியாது என்பதற்கான சாட்சிதான் தோழர் திருமுருகன், டைசன், இளமாறன், அருண்குமாரோட விடுதலை. குறிப்பாக இந்த மேடையில் தோழர் அருண்குமார் இல்லை, வெகு விரைவில் அவர் திருமணம் நடக்க இருக்கிறது, அத்தனை தோழர்களும் வர வேண்டும். அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்னாடிதான், சிறை சென்றது மே 21 அடுத்த மாதம் தான் அவருக்கு திருமணம் ஏற்பாடு நடைபெற்று இருந்தது, ஆனால் சிறையில் இருந்த காரணத்தால் திருமணம் நடைபெறாமல் இருந்தது. இப்பொழுது விடுதலை பெற்றிருக்கும் அந்த தோழர் அடுத்த மாதமோ அல்லது அடுத்த 2 கழித்து திருமணம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, அத்தனை தோழர்களும் வர வேண்டும். நாங்கள் மே 17 இயக்கம் 2009 ஈழ இனப்படுகொலையை, அந்த இனப்படுகொலை கண்களுக்கு நேராக பார்த்த சாட்சியங்கள் அடிப்படையில் ஒரு அரசியல் தேக்கம் ஏற்பட்ட நிலைமையில் ஒரு இயக்கமான மே 17 இயக்கத்தை நாங்கள் 2009 நாங்கள் துவக்கினோம். அன்றைய காலகட்டத்திலிருந்து தமிழர் இறையாண்மைக்காகவும் தமிழர் உரிமைக்காகவும் தொடர்ச்சியாக ஒரு போர்க்குரலை இந்த இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதே பாதையில் தான் தன் போராட்டத்தின் துவக்கத்தின் அடிப்படையிலே தமிழர் விடுதலை கட்சியும் போராட்டத்தை துவக்கியது. இந்த 2 அமைப்புகளுமே ஈழத்துடைய இனப்படுகொலையிலிருந்து பிறந்த ஒரு புதிய விதை. நாங்கள் 2010 மதுரை கருத்தரங்கிலே ஒன்று தெளிவாக குறிப்பிட்டார் எங்கள் தோழர் திருமுருகன் காந்தி, எப்படி ஈழத்திலே ஒரு ஆயுதங்கள் மூலம் இனப்படுகொலை நடைபெற்றிருக்கோ அதே போல தமிழ்நாடு ஒரு திட்டங்கள் மூலம் இனப்படுகொலை நடத்தப்படும் என்பது அதன் சாட்சியாக தான் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை நாம் திட்டங்களால், மத்திய அரசுடைய திட்டங்களால், கார்பரேட்டுடைய திட்டங்களால் சூழ்ச்சி பெற்று இன்று நாம் அடிமையாகி கொண்டிருக்கிறோம். அந்த தருணத்தில் இந்த விடுதலை பெற்ற தோழர்களுடைய உரையை கேட்க வந்திருக்கும் அத்தனை தோழர்களுக்கும் வணக்கம். மட்டுமல்ல, நம் உரிமைகளை நிலைநாட்ட, நம் கோரிக்கைகளை நிலைநாட்ட இந்த அரசியல் பிரவேசத்தை நாங்கள் உருவாக்க, எது அரசியல் பிரவேசம், இந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அனைத்து கட்சிகளும் அனைத்து ஊடகங்களும் ஒரு செய்தியை வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறது. இங்கு ஒரு அரசியல் வெற்றிடம் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அரசியல் வெற்றிடம் ஏற்படவில்லை. தந்தை பெரியார் 40 முன்னாடி இறந்த பின்னர் ஏற்பட்டிருந்த வெற்றிடத்தை தான் இந்த அரசியல் சமூகம் வெற்றிடம் வெற்றிடம் என்றது. எப்படி 1956 இடஒதுக்கீடுக்காக 4120 தோழர்கள் சிறைக்கு சென்று நாம் படிப்பதற்கு இடஒதுக்காக போராடி வெற்றி பெற்றார்களோ அந்த போராட்டத்துடைய குரல், அந்த போராட்டத்துடைய உடல் 40 முன்னாடி இருந்தது.
இன்று 40 ஆண்டுகள் கழித்து 2 தலைவர்கள் நம் கண்முன்றே இருக்கிறார்கள். அந்த வெற்றிடம் என்பது ஓட்டரசியல் மூலம் நிரப்பப்படாது, இயக்கங்கள் மூலம் தான் நிரப்பப்படும் என்பதை 2017 இந்த கூட்டம் இந்த உலகத்திற்கு வெளிப்படையாக அறிவித்திருக்க. இங்கு வீர வணக்கம் செலுத்திய கௌரி லங்கேஷுக்கும் மருத்துவர் அனிதாவிற்கும் தோழர் ஓவியர் வீர சந்தானத்திற்கும் எங்கள் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செப்டம்பர் 26 நாங்கள் நேசிக்கிற போராளிகளுடைய மூர்க்கமாக இருந்த திலீபனுடைய நினைவு தினம், திலீபனுடைய மறைவு, திலீபனுடைய வாழ்க்கை எனக்கு ஒன்று உணர்த்தி கொண்டே இருக்கும். அதுதான் எந்த லட்சியத்துக்காகவும் எந்த கொள்கைக்காகவும் உயிரை கூட விட தியாகமாக தயாராகுங்கள். அந்த லட்சியத்தை இந்த மேடையில் பிரகடனப்படுத்துகிறேன். தமிழ்நாட்டை காக்க, தமிழ் உரிமை மீட்க உயிரே போனாலும் தயாராகுங்கள். இந்திய அரசும் பன்னாட்டு நிறுவனங்களையும் நாம் அழிக்க மட்டுமல்ல, இவர்கள் மீது போர் தொடுக்க நம்மளுடைய பாதை என்பது நான் ஏற்கனவே பெரியார் பிறந்த பொதுக்கூட்டத்திலே மே 17 இயக்கத்து சார்பாக பிரகடனம் செய்தோம். தந்தை பெரியார் எந்த வழி பின்பற்றினாரோ அதே அரசியல் பார்வையில்தான், அதே அரசியல் இயக்க பார்வையில்தான் இந்த இயக்கம் ஓட்ட அரசியல் அல்ல, இயக்க அரசியலை மக்களிடம் எடுத்துச் செல்வோம், மக்களிடம் வெற்றி பெறுவோம், ஒரு புரட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்குவோம். வந்த தோழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த தோழர் கொண்டல். இந்த பொதுக்கூட்டத்தை தொடங்கி வைக்குமாறும் தொடக்க உரை நிகழ்த்துமாறும் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் அருண்முருகன் அவர்களை அழைக்கிறேன். அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பையும் மாலை வணக்கத்தையும் மே 17 இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். 1,00,000 மக்கள் இந்த நாட்டினுடைய மூலையில் இருக்கின்ற, தெற்காசியாவினுடைய மூலையில் இருக்கின்ற இலங்கையில் பூர்வகுடி ஈழத் தமிழர்கள் கொத்து குண்டுகளால் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு தேசிய இனத்தினுடைய இன்னொரு தேசிய இனமாக இருக்கின்ற என் சொந்தங்களே, என்னுடைய தமிழர்களே, 1,00,000 மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது இந்த நாட்டில் இருந்த எந்த கட்சிகளாலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அவலச் சூழலை நம் கண்முன்னால் வரலாற்றில் பார்த்த சந்ததியர் தான் நாம். அந்த 1,00,000 மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட போது இந்திய பேரரசை கண்டித்தோம், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டித்தோம், இங்கிலாந்தினுடைய அந்த ஏகாதிபத்திய தொடர்ச்சியை கண்டித்தோம், சீனாவினுடைய ஆதிக்கத்தை கண்டித்தோம். மெழுகுபத்தி ஏந்தியதற்காகத்தான் அன்பான தோழர்களே, எங்கள் தோழர்கள் தமிழர் விடியல் கட்சியை சார்ந்த டைசன் இளமாறன் அருண், தோழர் திருமுருகன் உட்பட்ட அனைவரையும், 15 மேற்பட்ட தோழர்களை கைது செய்து பிறகு 4 பேர்களை குண்டச்சட்டத்தின் கீது அடைத்து வைத்திருந்தார்கள். 120 நாட்களை கடந்து அன்பான தோழர்களே, இந்த நாட்டில் மெழுகுபத்தி ஏந்துவது என்பது எந்த வகையான குற்றம்? இந்த நாட்டினுடைய பண்பாட்டில் இறந்த மக்களுக்கு, அதுவும் கொலை செய்யப்பட்ட மக்களுக்காக தமிழருடைய கடலில் ஒன்று கூடி அமைதியான முறையில் நினைவேந்த நிகழ்த்துகின்ற உரிமையை காவல்துறையில் உரிமை கேட்ட பிறகும் அந்த உரிமை மறுத்த பிறகு நாங்கள் வெகுண்டெழுந்து நின்றோம். இவர்களுக்காக அச்சப்படவில்லை, இவர்களுக்காக பயந்து ஓடவில்லை. நாங்கள் வருவோம், உங்களால் முடிந்ததை செய்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் வந்தோம், செய்து முடித்தோம், கைது ஆனோம். 120 நாட்களுக்கு பிறகு விடுதல் அடைந்து என்று உங்களுக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் 2,000 ஆண்டுகளாக பெரும் அழிவுக்கு தொடர்ச்சியாக பார்ப்பனிய இந்துத்துவத்தால் பேர் அதிர்ச்சிக்கும் பேர் அழிவுக்கும் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அன்பான தோழர்களே, ஆரியம் நம்மை வென்றுவிட்டது. அந்த ஆரியம் வென்றுவிட்டதனுடைய அடிப்படை தான் நீட் தேர்வில் கலவலியை நாம் நேரடியாக கண்டோம். இதுவரை தற்கொலை செய்து கொண்ட மாணவர்கள் எல்லாம் தேர்வில் பாஸ் ஆகாமல், தேர்வில் தேர்ச்சி பெறாத குழந்தைகள் தான் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவில் எந்த மூலையிலும் குழந்தைகள் இறந்து போனதை, தற்கொலை செய்து கொண்டதை பார்த்தோம்.